ஃபோர் ஹவர்ஸ்க்கு இந்த ரெசார்ட்டில் ஒரு காட்டேஜ் எடுத்துருக்குறோம். உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் டூர் பார்த்துலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பெட்டு அண்ட் உள்ளே வந்து பெட்ரூமில் ஒரு குயின் ஏசி. மோஸ்ட்டாக ஏசி யூஸ் பண்ண மாட்டோம், இங்கேயே ஜெல்லுன்னு தான் இருக்கும். ரூம்குள்ளே வந்தானே அண்ட் அட்டாச் பாத்ரூம். ஸோ இந்த ரூமுக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3200 ஃபார் 6 பர்சன். பட் எக்ஸ்ட்ரா மெம்பர் வந்ததுனால நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னோம் 7 பேருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அதுக்கு தனியாக ஒரு பெட்டு கொடுத்தாங்க. ஸோ பெட்டு கொடுத்துட்டு 300 எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச் இருக்கு, காட்டுறோம் பாருங்க. கரெக்டாக லஞ்ச் டைமில் ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒரு ஃபேமஸான குஸ்காபாய் ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெயின்லேயே போயிட்டு வேர்க்கல பாயில் ஓட விட்டாரு. வரப்போ சம மழை, சாப்பிட்டு வந்தோடனே அப்படியே மழையில் வெயில் ஏற்காடுக்கு வந்து யார் ஃபோட்டோலாம் எடுத்தாங்களோ இல்லையோ, பட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் நிற்காமல் எல்லா இடத்துலையும் நின்று நின்று எடுத்து நிற்கிறாங்க. ஏற்காடுக்கு வரவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போவாங்க. பட் நாங்கள் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த நெல்லூர் வாட்டர் ஃபால்ஸ்ன்றது ஏற்காடு லேக்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். சிக்னலே உங்களுக்கு கிடைக்காது, ஃபோனில் லொக்கேஷன் வச்சு நீங்கள் போகலான்ட்டு ஊர் மக்கள்கிட்ட கேட்டு வழியை கண்டுபிடிச்சி நாங்கள் அப்படியே நெல்லூர் வாட்டர் ஃபால்ஸை தேடி போயினுக்கிறோம். இதில் சுற்றி பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த வியூ பாயிண்ட்டை நாங்களே கண்டுபிடிச்சோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கார் ஒண்டி தனியாக நின்று நிற்கும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து யாரும் நிற்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும் நின்றுட்டு இந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு போவோம். இப்போ நான் இந்த வியூ பாயிண்ட்டை ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். ஏற்காடில் அங்கேயே உள்ளூர் ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போனீங்கன்னா கூட்டம் நிறைய இருப்பாங்க, பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இந்த நெல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் போங்க, அந்த இடத்துல நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் அதை தேடி போயின்னு இருக்கிறோம். ஃபால்ஸுக்கு வந்து இந்த வயலை ஒட்டி அப்படியே ஓரமாக போனோம், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அப்படியே விழுந்துருவோம். ஸோ ஜாக்கிரதையாக நடந்து போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் எல்லாத்தையும் அப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த நெல்லூர் வாட்டர் ஃபால்ஸுக்காக நாங்கள் வந்து எங்கெல்லாம் வழி தெரியாமல் அப்படியே ஊருக்குள்ளே 8 கிலோமீட்டர்கிட்ட கார்லேயே வந்து, ஸோ கடைசியில் வந்து ரோட்லேயே அப்படியே காரெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கேட்டோம். ஸோ இது வந்து ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்குது அந்த ஃபால்ஸ் கீழே. ஸோ இந்த பாதை இப்படி தான் இருக்குது. Two hours later. ₹25 கொடுத்து ஒரு காஃபி ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரி ஒரு 8 காஃபி ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்தவொடனே டேஸ்ட் பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாரு. ஓகே, காஃபி இங்கே வராதா?
ஒரு 75 ரூபா கொடுத்து காஃபி வாங்குது, ஒரு சக்கரை கூட போட்டு கலக்கி தர மாட்டாங்க. அதை நாங்களே தான் கலக்கணுமா சக்கரை. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த காஃபி குடிக்கிற நேரத்தில் கரெக்டாக அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்படியே பனி ஆகிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக கூட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, இப்போ ரெயினே வரப்போகுது. ஸோ கிளைமேட் வந்து எப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ நான் உங்ககிட்ட பேசுங்கிற இந்த நேரத்தில் இப்போ ரெயின் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட போகிறாங்க. இப்போ வந்து நீ வந்து குடிக்கிற நேரத்தில் இப்போ ரெயின் வந்து கிளைமேட் அப்படியே ஃபுல்லாக ஸ்மோக்காக மாறிடுச்சு. ஏற்காடு எப்படி எப்போ எப்படி இருக்குன்ட்டு சொல்ல முடியல. என்ட்ரன்ஸ் அதான். ஸோ அங்கேருந்து வந்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி ஏறுறதுல சுற்றி ரெண்டு சைடும் அப்படியே வீடு. ஸோ நீங்கள் அப்படியே காரோ நீங்கள் என்ன எடுத்துன்னு வரீங்களோ அப்படியே வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸு. நீங்கள் எல்லோரும் இங்கே வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் அப்படியே ஒரு வீடு எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேனில் வந்தவங்களாம் எடுத்துன்னு வந்து வேனை விட்டுட்டு ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நைட்டு அப்படியே ஃபயர் கேம்ப்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஊஞ்சல். ஸோ இந்த மாதிரி ஹாலில் கிரிக்கெட் பார்த்துன்னு பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ அவங்கெல்லாம் வந்துட்டு பெட்ரூமில் போய் தூங்க சொல்லிட்டாங்க. ஸோ நானும் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்த்துட்டு பெட்ரூமுக்கு வந்துட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது, ரூம்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஏற்காடு வரப்போ நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிக்னல் கிடைக்கும், கால் பேசலாம், பட் நெட்ஒர்க் கிடைக்காது. ஸோ இங்கே ரெசார்ட்லேயே அவங்களே ஒய்ஃபை தருவாங்க. ஸோ அந்த ஒய்ஃபை வந்து அப்பப்போ வருது, அதுவும் நெட்டு ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. இங்கே ஏற்காடில் டிராஃபிக்கும் ரொம்ப அதிகம். நீங்கள் எங்கன்னா பிளேஸ் விசிட் பண்ணோன்னா இந்த மாதிரி வீக்கெண்ட் டைம்ஸில் சாட்டர்டே சண்டே எல்லாம் ரொம்ப பேர் வராங்க போல். ஸோ எல்லாம் டிராஃபிக்ஸ் ஒரு 20 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் எல்லாமே நல்லா க்ளீனாக, அவங்க வந்து ஃபுட் டெலிவரி கொடுக்குறதோ நம்ம போயிட்டு ஃபுட்டுக்கு காசு பே பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக அந்த டைம் கேட்டு வந்து கொடுக்குறது எல்லாமே நல்லா தராங்க. சும்மாவே தூக்கம் வராது வீட்டில். இதில் வேறு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னா அது வேறு தூக்கமே வராது. நாளைக்கு வேறு ஒரு 7 மணிக்கெலாம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு. ஸோ எங்களுக்கு ரூம் வெக்கேட் பண்ணுற டைம் வந்து 2 o'clock 1 o'clock கிட்ட தான் நாங்கள் எடுத்தோம். அதனால 1 o'clock தான் பண்ணோம். பட் வந்து நாங்கள் நிறைய பிளேஸ் விசிட் பண்ணோம். ஸோ போயிட்டு திருப்பி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இங்கே டிராஃபிக்கில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டே வேறு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறோம்னா நாளைக்கு 7 மணிக்கே அப்படியே ரூமை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அப்படியே எந்தெந்த பிளேஸ்லாம் பார்க்கணுமோ அப்படியே வெளியே போய் அப்படியே பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஸோ ட்ரை பண்ணுறேன் தூங்கிறதுக்கு. ஓகே பாய் பாய். வென்டென் கார்டனில் பார்க்குற மாதிரி கிராண்ட்பாவோட ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. செடி கை கழுவி இருக்கும்.